2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தினை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் பேசுகிறேன். மாபெரும் போராட்டம் 28/9/2023 டிபிஐ வளாகம் சென்னை. பல்வேறு கூட்டு நலச்சங்கம் 2013 ஒருங்கிணைந்த நலச்சங்கம் கூட்டு நலச்சங்கத்தின் சார்பாக 27ஆம் தேதி அனுமதி கோரப்பட்டது, அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் இது 4-5 சங்கங்கள் இருப்பதால் ஒரு சங்கத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மற்ற சங்கம் அதை அனுமதி மறுக்கப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராகவும் இல்லை. அந்த அடிப்படையில் மற்ற சங்கங்கள்லாம் இணைந்து 28/9/2023 அன்று டிபிஐயில் ஒரு நிகழ்வை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்வை முன்னெடுப்பவர்கள் யார் என்றால், ஏதோ எதிர்க்கட்சியின் தூண்டுதல் பேரில் அல்லது ஆளும் கட்சிக்கு அவதூறு பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யலை. ஆசிரியர்களுக்கான அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பிறந்த பிள்ளை கூட தெரியும். அப்பேற்பட்ட அரசிடம், எங்களுக்கான அரசிடம், விடியலை நோக்கிய அரசிடம், நாங்கள் வாக்களித்த அரசிடம் அல்ல, நாங்கள் வாக்கு சேகரித்து தெருத்தருவாக வீதி வீதியாக சென்று சேகரித்து ஒரு கூட்டணி கட்சி போல் இருந்து வெற்றி பெற செய்த திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செய்பவர்கள் யார் என்பதை நீங்கள் கருத்து கொண்டு. ஆனால் நாங்கள் இப்பொழுது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டால் அது கண்டன போராட்டமாக மாறி ஆட்சிக்கு எதிராக மாறிவிடும் அப்படின்றதை நாங்கள் கவலை கொள்கிறோம். அந்த வகையில் 28/9/2023 அன்று டிபிஐயில் நிச்சயமாக திட்டமிட்டபடி 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து நல் உள்ளங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை தொடர் நிகழ்வாக, வெற்றி நிகழ்வாக, ஒரு மாபெரும் நம் 10 ஆண்டு கால வேதனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நிகழ்வாக, ஒரு இறுதி போராட்டமாக, ஒரு உறுதி போராட்டமாக, ஒரு வெற்றி போராட்டமாக ஆக்க வேண்டியது 2013 சேர்ந்த அத்தனை ஆசிரிய பெருமக்களுடைய கடமை. 2013 முதலில் தேர்ச்சி பெற்று 10 ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்றும் 10 ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு முதலில் முன்னுரிமை, முழு முன்னுரிமை அளித்து முதலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதலில் பணி என்ற அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பை பிரதானமாக கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் அறிக்கை 177 உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அக்டோபர் 2 தலைவர் அறிவித்தது போல உடனே அவர் சொன்னதை செய்ய வேண்டும். 57 வயது வரை பணி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நாங்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் காவல்துறையும் நமக்கு உரிய பாதுகாப்பாக பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அறிவுரையை கேட்டு தான் நம்ம அத்தனை நிகழ்வுகளையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 28/9/2023 டிபிஐயில் திட்டமிட்டபடி நிகழ்வு நடைபெறும். இது 2013க்கான நிகழ்வு, 10 ஆண்டு வேதனையோடு இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கான உண்டான நிகழ்வு என்பதை அழுத்தம் திருத்தமாக ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு கூட்டு நலச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய 2013 ஆசிரியர்களுக்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவான ஒரு இறுதி போராட்டமாக அமையும். நியமன தேர்வு ரத்து செய்ய வேண்டும். முதலில் தேர்ச்சி பெற்றவருக்கு பணி வழங்க வேண்டும். 1வது படித்தவருக்கு எதற்கு 7 தேர்வு என்ற அடிப்படை நியாயத்தில் 2 பேரும் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2013 ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய அருமை தலைவர் தளபதியார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார், 2013 கோரிக்கை நியாயமானது, 10 ஆண்டுகளாக நம்மளை கலட்டிவிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது அவர்களுடைய தலைவர்கள்லாம் அறிவித்து வருகிறார்கள் 2013 கோரிக்கை நியாயமானது என்று. இப்படி எல்லோரும் நம்மை சுற்றி சுற்றி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடம் நடத்தியவர்களுக்கே இவர்கள் அரசியல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையினுடைய உச்சம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாம் அனுசரித்து கடைபிடித்து வருகிறோம். ரொம்ப இன்னலில் இருக்கும் நம்மளுடைய இன்னல்கள் நாடறியும். இப்படி இருக்கக்கூடிய சொல்ல 10 ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட, ஒரு பட்டதாரி ஆசிரியர் கூட பணி நியமனம் மேற்கொள்ளாத பொழுது தற்காலிக ஆசிரியரை மட்டுமே நியமித்துக் கொண்டு இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்டில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கண்டித்திருக்கிறார்கள். சென்னையில் மாநகராட்சி பள்ளியில் 10 ஆண்டுகளாக 500 பணியிடம் தொடர்ந்து காலியாக இருக்குன்னு சென்னை உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய கோரிக்கைக்காக இதுவரை 31 தலைவர்கள் நமக்காக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும்
மாண்புமிகு தலைவர் அவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரு விடையை தரவில்லை. அவர்களுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து அவர்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் கடந்துட்டோம். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. 5 ஆண்டுகள் ஆட்சி காலம்னா 2.5 ஆண்டுகள் கடந்து விட்ட 5 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் எங்களுக்கான பாதை கிடைக்கவில்லை. அப்படின்றனால தான் நாங்கள் அடுத்தடுத்து அவர்களை கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய கோரிக்கை அழுதபுள்ளதான் பால் குடிக்கும் அப்படின்வாங்க. அதை அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். கிட்டத்தட்ட கடந்த மாதத்தில் கூட 2 முறை சந்தித்துட்டு வந்தோம். தொடர்ந்து பல்வேறு இதையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறதுனால் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டிய காலத்தின் அவசியம் ஏற்படுகிறது. நீதிமன்றம் வேற நீதிமன்றத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு தனிநபர்கள் வழக்கு போட்டார்கள் என்றால் அந்த தனிநபர்களுடைய தீர்ப்பு ஒட்டுமொத்த தீர்வையும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவல நிலையும் இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு விரைவில் எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கிட வேண்டும், அதுவும் விரைவில் எங்களுக்கு அறிவித்திட வேண்டும் என்ற வாக்குறுதியை, சொன்னதை செய்யுங்கள் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி செப்டம்பர் 28ஆம் தேதி திட்டமிட்டபடி டிபிஐயில் நிகழ்வு நடைபெறும். 2013 ஆசிரியர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து 2013 ஒருங்கிணைந்த கூட்டு நலச்சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.